இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைம்க்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இப்போ அதானி குரூப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த டைம்ல இதை வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாமா, இல்லை இன்னும் கூட வந்து வாங்கலாமா, என்ன நடக்குது அதானி குரூப்ல, ஏன் இந்த திடீர் ஏற்றம் இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். ஸோ இந்த ஸ்டாக் வச்சிருக்க எல்லாருமே நல்லா வாட்ச் பண்ணுங்க, இல்ல ஃபியூச்சர்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட நல்லா வாட்ச் பண்ணுங்க. நம்ம கூட வேகாரி சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ அதானி குரூப் ஸ்டாக்ஸ்ல என்ன நடக்குது? நல்லா வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. இப்ப நிறைய பேர் நம்ம வியூவர்ஸே வந்து க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ல கேட்பாங்க, அதானி குரூப்ஸ், அதானி வில்மர் அப்படின்ட்டு நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதுல ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்ஸ்ல என்ன நடக்குது, ப்ராஃபிட் புக்கிங் இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா எப்படின்னு சொல்லுங்க சார். ஒன்று மேடம், இப்போ நம்ம வந்து நியூஸ்ல நிறைய படிச்சிருப்போம் ஆல்ரெடி, என்னன்னா அடானி வந்து அம்பானியோட பணக்கார ஆயிட்டாருன்னு சொல்லி, கரெக்டா? ஸோ அவரோட கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூஷன் வந்து அம்பானி கம்பெனிஸோட மேலே போயிடுச்சு. ஸோ அவர் தான் ரிச்சஸ்ட் மேன் இந்தியாவில் வந்து ஆயிட்டாரு. ஓகே, இதில் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம நாட்டில் வந்து அண்ணே அடானி அம்பானியை வந்து நம்ம திட்டுறது ஒரு பழக்கம். இருந்தாலும் அடானி குரூப் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ வரைக்கும் ஓகே எந்த குரூப்பும் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்கல, அதுதான் உண்மை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸும் அம்பானியில் அடானி ஸ்டாக்ஸ் வந்து 100% டு 500%, 100%லேருந்து 500% வந்து எல்லா கம்பெனியும் வந்து அடானி குரூப்பில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அவங்க வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க குரூப்பில். இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து சூப்பர் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. அதை வந்து எவனும் அடானி குரூப் வச்சுட்டு குறை எவனும் சொன்னானா அவன் வந்து போய் சொல்கிறான்னு அர்த்தம். எதுக்குன்னா அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து அடானியில் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. ஓகே, எதுக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ், அது கூட நம்ம பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் அடானி வந்து இப்போ ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்காரு பிஸ்னஸில். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் இங்கே வந்து சொல்ல முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிங்கன்னா எல்லா செக்டர்லையும் வந்து நம்ம வந்து நம்பர் 1 ஆகணும்னு சொல்லி அவங்களோட போர்டு மீட்டிங்ஸில் இதுதான் டிஸ்கஷனே நடந்துட்டுருக்கு. அவங்களோட டீம் மெம்பர்ஸை இதுதான் சொல்லிட்டுருக்காங்க, தட் இஸ் ஃபுல் அக்ரெசிவாக நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணோம் அண்ட் வை நாட் இந்தியா அலோன், ஹோல் வேர்ல்டில் வந்து நம்ம வந்து பெருசா லெவலா பெரிய லெவலா பிசினஸ் வந்து பண்ணும். ஸோ அதுக்கு தவிர அடானி குரூப்ல வந்து முதல்ல டெட் எல்லாம் இருந்தது நிறைய. அந்த டெட்டை வந்து ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி வந்து அவங்க குறைச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஓகே, அதுவும் ஒண்ணு. ஸோ எப்பயுமே ஒரு கம்பெனில வந்து டெட்டு குறைச்சா குறைஞ்சிட்டே வந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டாக் வந்து அவுட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதெல்லாமே இருக்கு. ஓகே, ஆனா இன்னைக்கு தேதியில் நீங்கள் வந்து இன்னைக்கு கேட்டீங்கன்னா அடானி குரூப்ஸ் வந்து வாங்கலாமா, இது ஒரு பெரிய என்ன சொல்றது, மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டெய்லி எல்லாமே மேலே போயிட்டு இருக்கு. ஸோ வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு பெரிய தப்பாயிடும், ரைட்டா? ஆனால் வாங்குவோன்னு சொல்றதுக்கும் என்கிட்ட வந்து சுத்தமாக தைரியம் இல்லை. எதுக்கு இல்லைன்னு சொல்றேன்னா, சில கம்பெனிஸ் அடானி குரூப் கம்பெனிஸோட வேல்யூவேஷன் பி மட்டும் சொல்றேன், எல்லாருக்கும் பி புரியும், ப்ரைஸ் டு எர்னிங்ஸ் ரேஷியோ, அது மட்டும் நான் வந்து கொஞ்சம் இங்க எழுதி வச்சிருக்கேன், அதை வந்து சொல்றேன். அடானி கிரீன் 942 PE. நம்ம வந்து நிஃப்டி சென்செக்ஸ் வந்து 23 PE போனாலே பயமா இருக்கு, இது வந்து 942 PE. அடானி பவர் 358 PE ஓடிட்டு இருக்கு. அடானி என்டர்பிரைசஸ் 357. அடானி டோட்டல் கேஸ் 467. அடானி வில்பர் இப்போ ரீசெண்டா வந்து லிஸ்ட் ஆயிருக்குல்ல, அது வந்து 129 PE. அடானி போர்ட்ஸ் இது ஒரு ஸ்டாக் மட்டும் அடானி குரூப்ல வந்து இன்னைக்கு கூட கம்மி பிஎல காமிச்சிட்டு இருக்கு, ஒரு 37. ஓகே, ஆனா மற்றது எல்லாம் வந்து 300, 400, 900 PE இந்த மாதிரி வேல்யூஷன்ல வந்து எவ்வளவு வாங்குறான்னா லக்கு தாங்க. ஓகே, எதுக்குன்னா பேட் லக் வந்துச்சுன்னு வைங்களேன், இதெல்லாம் வந்து பாதி ஆகலாமா? பாதி கண்டிப்பா ஆகலாம், பிரச்சனை இல்லை, ஈஸியா ஆகலாம். இருந்தாலும் அடானி குரூப் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து சூப்பரா கொடுத்துருக்குன்னு தான் காமிக்கும். எதுக்குன்னா லாஸ்ட் 1 இயர், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ்ல வந்து அவ்வளவு ஏறி இருக்கு. ஸோ இங்கே வந்து 20, 30, 40 or 50% கூட கீழே விழுந்தா
ரிட்டர்ன்ஸ் நல்லா தான் காமிக்கும். ஆனா எவன் இன்னைக்கு வந்து உச்சத்துல வாங்குறானோ அவரோட லைஃபே வந்து போயிடும். ஓகே, ஸோ கண்டிப்பா இன்னைக்கு தேதியில வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது ஒண்ணு, நான் சொன்ன மாதிரி எல்லாமே மேல போயிட்டு இருக்கு, ஸோ வாங்காதீங்கன்னு சொல்லவே முடியாது. ஆனா மேல போற வரைக்கும் ஓகே, எப்போ வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் பார்க்க ஸ்டார்ட் பண்றீங்களோ, ஆர் அந்த குரூப்ல வந்து கொஞ்சம் ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர் எங்காவது வருதோ, அந்த சமயத்துல வந்து கண்டிப்பா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வந்து என்னன்னா எஸ்கேப் ஆயிடணும். அந்த மாதிரிதான். ஸோ இது வந்து ஆஸ் அ இன்வெஸ்டர் நான் வந்து டச் கூட பண்ண மாட்டேன் ஆஸ் அ இன்வெஸ்டர். ஓகே, எதுக்குன்னா இன்வெஸ்டர் என்ன பார்ப்போம், நம்ம வந்து கொஞ்சம் வேல்யூவேஷன் கம்மியா இருக்கா, ஒரு லாங் டேர்ம்க்கு வந்து நாம வந்து ஹோல்ட் பண்ணலாமா, லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்ணா இன்வெஸ்ட்மென்ட் இன்னும் நல்லா பண்ணுமா. ஸோ அது எல்லாமே வந்து ஆல்ரெடி ஃபேக்டர்டேன்னு சொல்லுவேன் நான். ஓகே, அடுத்த 5 வருஷத்தோட ஸ்டோரி வந்து ஃபேக்டர்டேன். ஸோ இங்கேருந்து இன்னும் நல்லா பண்ணிட்டே இருக்குமா, பெரிய டவுட். ஸோ ஆஸ் அ வேல்யூ இன்வெஸ்டர் சொல்லலாம், ஆர் வெறும் ஒரு இன்வெஸ்டரா சொல்லலாம், நான் வந்து ரொம்ப ரொம்ப பத்திரமா இருப்பேன், வாங்க மாட்டேன். பட் ஆஸ் எ ட்ரேடர், டெய்லி அடானி குரூப் வந்து மேலே போகும்போது ஆஸ் எ ட்ரேடர் நீங்க வந்து வாங்கலாமா? ஆஸ் எ ட்ரேடர் நீங்க வந்து ஆக்சுவலா கண்டிப்பா வாங்குவீங்க. வாங்கலாமான்னு இல்லை, கண்டிப்பா வாங்குவீங்க. எதுக்குன்னா இப்ப அடானி வெல்மரே பாருங்களேன், டெய்லி ஒரு 5% வந்து மேல போயிட்டு இருக்குன்னா எவனும் மிஸ் பண்ணுவானா? நான் லாஸ்ட் வீடியோலயே சொன்னேன், அது வந்து 1000 ரூபாய் போகலாம், ஆனா எனக்கு தைரியம் இல்லை, கிளியரா சொன்னேன். ஸோ அதே விஷயம் தான், ஆஸ் எ ட்ரேடர் நீங்க வந்து வாங்குவீங்க. ஆனா என்னைக்கு வந்து அது -5% காமிக்குதோ, -4% காமிக்குதோ, உடனே அடுத்த செகண்டே வந்து வித்துட்டு நீங்க வந்து வெளியே வர பாப்பீங்க, அதுவும் ஒண்ணு. ஸோ ஆஸ் எ ட்ரேடர் நீங்க வாங்குவீங்க, ஆஸ் எ இன்வெஸ்டர் கண்டிப்பா வாங்கக்கூடாது. பெரிய ரிஸ்க், நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியும் இது வந்து இதுவும் ஒரு எனக்கும் ஒரு ரிஸ்க். என்னன்னா வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கூட இங்க டபுள் ஆகலாமா, போற போக்குல பார்த்தா ஆகலாம். ஓகே, நான் வந்து ஆகும் சொல்ல, இந்த ஸ்பீட்ல போறது பார்த்தா இது வந்து எங்க வேணா போகலாம், எங்க போகும், எங்க போய் நிக்கும், எங்க முடியும், இது வந்து எனக்கு ஐடியா இல்லை. ஆனா வெல்த் கிரியேஷன்ல வந்து அடானி வந்து ஹையஸ்ட் வெல்த் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு, அது ஒரு உண்மை. வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, அம்பானி குரூப் கம்பெனிஸோட இது வந்து டபுள் ட்ரிபிள் வேல்யூவேஷன்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நீங்க ரிலையன்ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா பயப்பட தேவையில்லை ஆக்சுவலா. ஆனா அதே வந்து நீங்க வந்து அடானி கிரீட் ஒரு பவர் வாங்க சொன்னீங்கன்னா எனக்கு வந்து பயங்கரமா பயமா இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும் தான் சொல்லுவேன் நான். ப்ராஃபிட் புக்கிங் நீங்க கேட்டீங்க பண்ணலாமா, ஆன் எவ்ரி ரைஸ். எதுக்குன்னா இது வந்து எங்க முடியும்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் நான். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து அடானி கிரீட் வந்து 942 P இருக்கு, 1500 P ஆகலாமா தெரியாது, ஆகலாம் ஆகாம கூட இருக்கலாம், கரெக்டா. ஸோ நான் வந்து இன்னும் இன்வெஸ்ட்மென்ட் கூட மேல போக போக கண்டிப்பா ஸ்லோ அண்ட் ஸ்டடிலி வந்து ப்ராஃபிட் புக் பண்ணதான் பார்ப்பேன். எதுக்குன்னா ஏதாவது 20-30% கரெக்ஷன் வரும்போது நம்ம வந்து திருப்பி ரீஆட் பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு இதுல வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஓகே சார், ஸோ அடானி குரூப்ல என்ன நடக்குது அதே மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு ட்ரேடரா வந்து இப்ப வந்து அதை வாங்கி உடனே நாளைக்கு வந்து ஒரு 10% ஏறுதா வித்துட்டு வெளியே வரலாம். ஆனா இன்வெஸ்டரா வாங்குறதா இருந்தா லாங் டேர்முக்கு வாங்கி வைக்கும் பொழுது அது எப்படி போகும் அப்படின்றது தெரியல, அது ஒரு பயம் தான் அப்படின்றத சொல்லுங்க. அது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பயம், அதான் சொல்றேன்ல, நான் வந்து வாங்கலாம்னு சொன்னா கூட என் மேல வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்வார்ட் தி ஹேங்கிங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் தலை மேல வந்து ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்கு. வாங்காதீங்கன்னு சொன்னா கூட அது மேல போயிடுச்சுன்னா அது கத்தி என் மேலதான் விடும், இல்ல இல்ல வாங்கும் சொல்லி அது கீழே போயிடுச்சுன்னா கூட அதே சிச்சுவேஷன் தான். ஸோ கிளியர் கட்டா இருக்கு, நீங்க வந்து வேல்யூஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, ஆனா டெக்னிக்கல்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டெய்லி மேல போயிட்டு இருக்கு. என்ன காரணம், போயிட்டு இருக்கு அவ்வளவுதான். இதுக்கு வந்து சம்டைம்ஸ் என்ன சொல்லுவோம், நம்ம வந்து புல் மார்க்கெட்ல வந்து ரீசனிங் எல்லாம் பண்ண முடியாது, லாஜிக் வந்து தேட முடியாது. ஸோ அடானி குரூப்ல வந்து இன்னைக்கு லாஜிக் இல்லாம போயிட்டு இருக்கு, அது கண்டிப்பா உண்மை. ஸோ லாஜிக் வந்து பெரிய லாஜிக் இல்லாம ஆகலாமா? ஆமா, இங்க டபுள் கூட போகலாம். ஸோ ஈதர் வேஸ் ஆஸ் எ ட்ரேடர் நீங்க வந்து டக்குன்னு உள்ள வருவீங்க, திருப்பி எஸ்கேப் ஆயிடுவீங்க. ஆனா ஆஸ் எ இன்வெஸ்டர் கண்டிப்பா தொடக்கணும். ஓகே சார், ஸோ அதானி குரூப் பத்தி ஒரு கிளியர் பிக்சர் இப்ப வந்து வியூஸ்க்கு கிடைச்சிருக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தெளிவா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ வேற என்ன மாதிரி வந்து நீங்க டாபிக் எதிர்பார்க்கறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நம்ம அந்த மாதிரி டாபிக்ஸும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றோம். இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைம்க்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும், 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.